சார் சித்தரும்பு பிடிச்சிக்கிட்டு உன் தம்பி கட்டரும்பு பிடிச்சிக்கிட்டு உங்க புருஷன்னு சொல்லுவீங்க. இது என்ன வளரலையா இல்ல மொட்டை முடிங்களா? வெல்கம் டு ராம்நாட் சோ 360. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சொர்ணாக்காவை வீட்டை தான் பார்க்க போறோம். வாங்க, வீடு வந்து உள்ளக்க இருக்குது சந்துக்குள்ள. அவ வீடு வந்து சொர்ணாக்கா வாசல்லே நிக்கிறாங்க. அவளை வச்சு தான் நீ பேட்டி எடுக்க போறோம். வாங்க வாங்க, அப்படியே வாங்க. சொர்ணாக்கா நல்லா இருக்கீங்களா? அவளை ஒரு வீடு முன்னாடி நாங்கள் வந்து பார்த்துருந்தோம் சொர்ணாக்காவை. அப்பெல்லாம் நல்லா சேலையில் கட்டிக்கிட்டு இருந்தாப்புல. அதனால இப்போ வந்திருக்கோம். விளாண்டு கபடி விளாண்டுக்கிட்டு இருந்தாப்புல கீழே. அப்படியே அப்படியே ஆளை கூட்டிகிட்டு வந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேசணும்னு சொல்லி அப்படியே ஆளை தூக்கிட்டு இருந்தாச்சு மேலே அலையக்கா. இப்போ கூட மாற்றலை. சில பல கருத்துக்கள்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. வாங்க கேட்போம். சரி கேளுங்க. ஏன் வாய்க்குள்ள சிவப்பு பெயிண்ட் அள்ளி கொட்டியிருக்கிய? ஒத்துக்கிறோம். பரவாயில்ல, வாங்க ரெண்டாவது தடவை கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்க அண்ணன்டையா? உங்க அண்ணன் நீ அடிச்சு விட்டாருன்னா நான் என்ன பண்றது? அந்த சரி, வெங்கலம் படுறிய மூஞ்சில எல்லாம் மஞ்சள் பூ மஞ்சள் பெயிண்ட் எடுத்து அடிச்சிருக்கிய. சொன்னாக்கா கடித்தது எங்க அம்மா அப்பா, உங்க சித்தி கடித்தது. உங்க சித்திய போய் எங்க சித்தியா? எங்க சித்தி யாரு? சித்தி தான், சித்தி தான் வேணாமா? ஆமா, அவ அங்க இருந்து தூக்கிட்டு வந்தது. அப்ப கெடுத்தது யாரு? உங்க சித்தி கெடுத்தது. எங்க சித்தி? உங்க சித்தி உங்க சித்தப்பாவும். என்னப்பா அப்ப அங்க தான் கேக்கணும். என்னப்பா தம்பி, எங்க கட்டி என்ன பண்ண? என்ன இருக்கு மேல மரம்டா இருக்கு? கட்டி தொங்க விட்டு போ. கட்டி தொங்க விட்டுறீங்களா? விஜய் யாரு? உங்க அண்ணனா? அண்ணனா இல்ல மச்சானா? அண்ணனா? உங்க அண்ணனா? சித்தி மேனா? ஒரு வடிவேல் காமெடி சொல்லுங்க டக்குன்னு. யோசிக்கிறேன். யோசி யோசி, நேத்து நைட்டு நீ என்ன பண்ண? யோசி. சரி சொன்னாக்கா, உங்களுக்கு என்னைய பிடிக்குமா இல்லை எவனை பிடிக்குமா? ரெண்டு இடத்துல யாரை பிடிக்கும் சொல்லுங்க. எங்க ரெண்டு இடத்துல யாரை பிடிக்கும்? பிடிக்காதா? அப்ப யாரு பிடிக்காது? என்னது? இல்லை கபடிலாம் செமையாக விளாடுறீன்னு கேள்விப்பட்டேன். பம்பரம் சுத்த தெரியாது எனக்குலாம். இவனும் சுத்த தெரியாது. இவன் மல்ல என்னைய கல்யாணம் முடிச்சுக்கோங்க. சொன்னாக்கா இவன் வேஸ்ட். என்னைய கல்யாணம் முடிச்சுக்கோங்க. என்னைய கல்யாணம் முடிச்சுக்கோங்க. சரி பாரு, எப்படியும் ஒன் சைடா போகுது. பாரு இங்க இங்க பாருங்க. யாரு இங்க பாக்குறிய? யாரு பேசுறா? உங்க லவர் யாரு? சரி போ சொல்லுங்க, அப்புறம் மட்டும் பேசல உங்க லவர்கிட்ட. சொல்றாக்கா போட்டு போட்டு சித்தரும்பு பிடிச்சுக்கிட்டு உன் தம்பி கட்டரும்பு பிடிச்சுக்கிட்டு உங்க புருஷன்னு சொல்லுவிய. எனக்கு உட்காந்துருக்கேன்னு சொல்றான்.
ஒரு டான்ஸ் போடுமா? அதுதான்டா மச்சான குட்டி வந்து போடு. மச்சான குட்டி வந்து போடு. போங்கடா டவுசரி. டவுசரி கிழிஞ்ச மாதிரி இருக்கு. கிழிஞ்ச மாதிரி இருக்கு. நல்ல தரமான டவுசரி. உங்களுடைய டவுசர் சொல்லல. இந்த சேரி சொன்னேன். இந்த வெள்ள சட்டை. பேண்ட்டா அது. பேண்ட்டா. இது வந்து 13வது எலைட்டு கொண்ட மாதிரி இருக்குதே இது. ஒரு பெரிய வெள்ள பெயிண்டாம் கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து நாங்க வந்து ரொம்ப தூரத்துல இருந்து உங்களை பார்க்க வந்திருக்கோம். பின்னாடி காத்து வரும். போய் தென்னை அன்னைக்கு வக்கீல நடிச்சியல ஐயோ வக்கீல நடிச்சியா டிவில? சரி உட்காருங்க. சரி உங்களுக்கு என்ன சாப்பாடு நல்லா பிடிக்கும்? நல்ல சாப்பாடு பிரியாணி போன் வாயில வந்து சிகப்பு பெயிண்டா இருக்குதா அது ஒட்டிக்கணும். அது போவாது. அப்புறம் வந்து தின்ன ஊத்தணும் நீங்களே வாய் வெந்து போயிரும். நம்ம செய்ய முடியும். இப்ப அவங்க வாயில கிஸ் அடிச்சேன்னு அது சிகப்பு பெயிண்ட் ஒட்டிக்கிறேன். உங்களை யார பிடிக்காது அக்கா? சரி நைட் ஓடி போற வரைக்கும் உடஞ்சு போயிட போகுது. சேர் உடஞ்சிட போயிருது. அப்புறம் விழுந்துருவிய மடாருன்னு. அப்புறம் உங்க வீட்டு சேரா எங்க வீட்டு சேர? உங்க வீட்டா? யாங்க அங்க கொண்டு வந்தேன் துபாயில இருந்து. சொன்னாக்கா எனக்கு பிறந்த நாள், அதனால உங்களுக்கு பழம் வாங்கிட்டு பழம் வந்து நல்லா வந்து நாங்க வந்தனால உங்களுக்கு வந்து மாம்பழம் ஆப்பிள் 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 சாப்பிட்டு இங்க இருங்க. மில்க் பிஸ்கட் தெரியுமா? பால் கிண்டி என்ன வளர்ந்துருக்குன்னா
இதை வந்து தண்ணியில் தூக்கி இதை போட்டீங்கன்னா பாலாக பொங்கிருமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வந்து எங்கள் ஊர் கோதுமையில் செஞ்சாரு பா பிஸ்கட்டு. ஆ தெரியுமா, நாளைக்கு என்ன பிறந்த நாள், என்னையெல்லாம் பார்க்க முடியாது நாளைக்கு, அதனால இன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன். அடுத்தது நீங்கள் பேனே நோண்டிக்கிட்டு இருக்கிய, சரி உங்களை தான் நான் உங்களோட லவ் சொல்லுறது வந்தேன், வந்து ப்ரப்போஸ் பண்ண வந்திருக்கோம். நாங்கள் ரெண்டு பேர்த்துல யார் எடுப்பிய? நாங்கள் ரெண்டு பேருமே உங்களை லவ் பண்ணுறோம். யார் கல்யாணம் முடிச்சுக்கோங்க? உங்களோட கல்யாணம் முடிச்சீங்கன்னா இவன் கல்யாணம்னா ரெண்டாவது கல்யாணம் முடிச்சுக்கோங்க. என்னைய கல்யாணம் முடிச்சினா உங்க பேர்ல ஒரு ட்ரெயின் ஓடும், ஃப்ளைட் ஓடும். என்னைய கல்யாணம் முடிச்சினா துபாயே உங்க பேர்ல இருங்க, செவ்வாய் கிரகத்தை உங்க பேர்ல எழுதி வச்சிருவேன். இவன் செவ்வாய் கிரகத்தை தான் எழுதுவான், நான் உலகத்தையே எழுதுவேன் உங்க பேர்ல. எட்டு அண்ணனே தூக்கி போட்டு மிதிக்கிறேன், அது உழுவட்டும். ஆ உழுவட்டும், சரி வேணாம் தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை, நீங்க தான் தேவை எனக்கு. ஆமா தூ இங்க இருங்க, உங்க அம்மாட்டெல்லாம் கேட்க மாட்டேன், நைட்டு நைட்டா தூக்கிட்டு போயிருவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண செலவுலாம் அவ்வளோவா இல்லை. எப்படின்னா இந்த தென்னை ஓலை எடுத்து நாலு குச்சி அங்கிட்டு வந்து கிட்டா நல்லா சொப்ப கறி வெள்ளை வெள்ளைக்கிடா எல்லாமே வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க. இந்த அசிங்க தேவையா வந்து உட்காரு நீ. அக்கா நீங்கள் என்ன தானே இல்லை கல்யாணம் முடிச்சுக்கிறீங்க? இவனை செருப்புகள் கேடுங்கக்கா. ஆ என்னைய தானேக்கா கல்யாணம் முடிச்சுக்கிறீங்க? சொன்னாக்கா என்னோட வந்தீங்கன்னா கழுத, இவனோட போனீங்கன்னா நாய், எதோட பொரிய. என்னோட வந்தா ஃப்ளைட்டு ட்ரெயின் எல்லாம் உங்கள் பேரில், என்னோட வந்தீங்கன்னா துபாயவே உங்கள் பேரில் எழுதுவேன். உங்கள் அண்ணெல்லாம் வந்தால் எத்தனை நீ வெட்டிடுவேன். ஏன் காலை அப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கிய? ஸ்டெயிலா அசிங்கமாக இருக்கு, ஸ்டெயிலு சொன்ன காத்தடிக்குது, காத்துக்கே பிடிக்கல. ஐ லவ் யூ, டான்ஸ் ஆட வரையில வர முடியலா? ஏன் அந்த செருப்படுத்தி அடிஞ்சு பிடிக்காது. எது பிடிக்காதுன்னு கேட்குறான், சாப்பாடு இவனை பிடிக்காது, என்னையே தான் பிடிக்கும். இல்லை இவன் எப்படி சொல்கிறான் படக்குன்னு? ஆமாம் உண்மை தானே சொல்கிறேன், என்னையே தானே உங்களுக்கு பிடிக்கும். லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க. சரி இப்போ வந்து நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்கிடுவோம், லாஸ்ட்டாக வீடியோ வந்து பேட்டி எடுத்து முடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம், பாய்.